அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அகிலா சிவகுமார். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா முராரி ஸ்வீட்ஸோட ஃபேக்டரியில இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த எச்சு ஊறிட்டே இருக்கு நாக்குல. ஃபேவரட் ஐட்டம் பாத்தீங்கன்னா சோம்பப்டி, முந்திரி பவுடர், காராபத்தி. சோம்பப்டி, முராரி சோம்பப்டி அடிச்சு யாராலையும் முடியாது. எப்படி இருக்கு என்ன அப்படிங்கறத நம்ம ஃபுல்லா உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அவங்க கிட்டே பேசி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1915ல இருந்து இது வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4th ஜெனரேஷனா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஷாப் வந்து இங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களோட மெயின் ஷாப். ஒரிஜினல் ஷாப் முராரி எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கடத்தில் இருக்க இந்த முராரி தான். எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே இனிப்போட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம முராரி வந்திருக்கோம். ரொம்பவே பழமையான மற்றும் அந்த பாரம்பரியத்தை அப்படியே கொண்டு வர ஒரு ஸ்வீட் ஸ்டால் வந்து முராரி. என் பேர் பிரதம். என் பேர் மணிஷ் அகர்வால். என் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்பது முராரி சேட்லால். எங்கள் தாத்தா பேர் வந்து ஏ தேவிதாஸ். பெரியப்பாவோட பேர் வந்து ரமேஷ்குமார், டி ரமேஷ்குமார். இன்னொன்று பெரியப்பா பேர் வந்து டி கணேஷ்குமார். என் அப்பா பேர் வந்து டி தினேஷ்குமார். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து 4th ஜென்ரேஷன் போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் எல்லாம் கசின்ஸ்லாம் இப்போ டேக் ஓவர் பண்ணி இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கடை ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஜாமுன், பேடா, சோன் பப்படி அண்ட் அஜ்மீரி கேக். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கடை சோன் பப்படி வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலி இந்த சோன் பப்படி நீங்கள் எங்கேயும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. பிகாஸ் அது வந்து நம்ம ரொம்ப ஆக்சுவலி 4th ஜென்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆக்சுவலி ஸ்விக்கி, ஜொமேட்டோ இப்போ ஆன்லைனில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல மூமெண்ட் இருக்குது. ஸோ ஆல் ஓவர் தி இந்தியா நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவன் சம் ஆஃப் டைம்ஸில் வந்து நம்ம ஃபாரின் கஸ்டமர்ஸ் கூட வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு போவாங்க. நம்ம பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி மெட்ரோ பஜார் அங்கே ஒன்று, ஹாஜார் ஸ்ட்ரீட்ஸ் ஆப்போசிட் மாஸ் மொபைல் ஒன்று இருக்குது. இப்போ ரீசெண்டாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் முத்துப்பளை மண்டபத்தில் சுபிஷம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளில நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் காரைக்காலில் நல்லா போயிட்டுருக்க. சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே சரி, சமோசாலேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும், சமோசாஸ் பீஸாஸ் கிடைக்கும், பானிபூரி பேல்பூரிஸ் எல்லாம் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த பிரான்ச்சில் இருக்குது. நம்ம ஹாஜியார் மொபைல், ஹாஜியார் ஸ்ட்ரீட் சொல்லியிருந்தாலும் அங்கே ஆப்போசிட் மாஸ் மொபைல் அந்த பிரான்ச்சில் இருக்குது இப்போதைக்கு. ஆமாம், இப்போ நம்ம நியூவாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷம் சூப்பர் மார்க்கெட்டில் அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அங்கேயும் திறக்க சாட் ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா இப்போ தான் ஜஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கு, இமேஜ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஓப்பன் பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே நிறைய பேர் சொன்ன சோன் பப்டியில் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ நிறைய நட்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் அப்படியே தொடங்கும்போதே அப்படியே அந்த நெய்யோட இது வந்து கையில் ஒட்டுது அந்த அளவுக்கு இருக்கு. சாஃப்ட், செம்ம சாஃப்ட். இப்போ தான் தெரியுது ஏன் இத்தனை பேர் சோன் பப்டி ஃபேவரெட்னு சொன்னாங்கன்னு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த எச்சு ஊறிட்டே இருக்கு நாக்கில். அடுத்த பைட் வேணும்னு அப்படியே அந்த தூண்டுதல் இருக்கு இல்லையா, அதுதான் காரணம். வேறு லெவலில் இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. சொல்லணும்னா இந்த மாதிரி சோன் பப்டி நானும் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. சூப்பர். அஜ்மீர் கேக். இது ஒன் மில்க்கில் பண்ணுறது தானோ மில்க்கு. ஒவ்வொரு பைட்லேயுமே வந்து நட்ஸ் இருக்குது, நிறைய நட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த பாலோட வாசனை இருக்கு இல்லையா, அது சூப்பராக தெரியுது. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்கு, அந்த எப்படி சொல்கிறது, அந்த வாசனை நல்லா தெரியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரை ஜாமூன் அண்ட் மில்க் பேடா. நான் நினச்சேன் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும்னு. கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்வீட் அப்படின்னு எடுத்தோடனே கொஞ்சம் சாப்பிட்டாலே திகட்டிடும், பட் அந்த மாதிரிலாம் இல்லை, திகட்டவே திகட்டாது. செம்மையாக இருக்கு அண்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏலக்காய் ஃப்ளேவர் நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது, லைக் வந்து இதில் சாப்பிடும்போது இது ஒரு ஃப்ளேவர் அண்ட் வாசனை சரி, அது சாப்பிட்ற ஸ்வீட் ஆகட்டும், எல்லாமே வித்தியாசம் இருக்குது. இதுலேயுமே அந்த ஸ்வீட் அந்த அந்த இனிப்பு இனிப்பு தன்மையாகட்டும் அந்த வாசனையாகட்டும் அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குது. இது பாருங்கள் ஆக்ரா பேட்டா. லைக் வந்து இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பார்க்கும்போது எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு கல்கண்டு மாதிரி தெரிஞ்சுது, பட் அதை சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து நொக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் முந்திரி பருப்பில் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக ஃபுல்லாக கேஷ்யூ நட்ஸ். சாப்பிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி முந்திரி பருப்பு மேலே வந்து சுகர் கோட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ட்ரை, நல்லா இருக்குது. உள்ளே வந்து அந்த முந்திரி பருப்பு வந்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நான் டேஸ்ட் பண்ணதில்லை அண்ட் ரொம்ப நேரமாக நான் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது, ரொம்ப மேபி ஹார்டாக இருக்குமா அப்படின்னு நான் யோசித்தேன். சாஃப்டாக தான் இருக்குது. இது வந்து பூசணிக்காயில் பண்ணுறதான். வா, உள்ளே பாருங்கள், வெளியே வந்து நமக்கு ஹார்டாக தெரியுது, உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஜீரா வந்து அந்த இது அப்படியே இருக்குது. வா, ஜூஸியாக, ஆ உள்ளே அப்படியே ஜூஸியாக இருக்குது, வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தெரியுது. செம்மையாக இருக்கு. இங்கே வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை வந்து அஜ்மீரி கேக். அஜ்மீரி கேக் வந்து உண்மையாகவே செம்மையாக இருக்குது. ஆனால் ஒரு மில்கில் நெய்யில் வந்து இந்த கலர் எப்படி கொண்டு வராங்கன்னே தெரில. வாவ், செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் எல்லாரோட ஃபேவரட், இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃபேவரேட் வந்து பார்த்தீங்கன்னா சோன் பப்டி. சோன் பப்டி வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வேறு எங்கேயுமே சாப்பிட்ருக்கவே முடியாது, சான்ஸ்லெஸ். அவ்வளோ ஆசமாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை குலாப் ஜாமுன் நல்லாயிருக்கு, பட் நான் வந்து இங்கே வந்து ஈவன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுலேருந்து நான் ரெகுலராக என் அப்பா எனக்கு வாங்கிட்டு வரது வந்து காலா ஜாமுன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோதி லட்டு, அது என்னோட ஃபேவரட், அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த கடையை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தெரியும். எனக்கு ஸ்பெஷலாக இங்கே ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த ட்ரை குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் நெய் மைஸ் பாக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சோன் பப்படி ரொம்ப பிடிக்கும். எனக்கு இங்கே ஃபஸ்ட்டு பிடிச்சது சோன் பப்படி, அப்புறம் தூத் பேடா, ட்ரை குலாபும் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா ஸ்வீட்ஸும் நல்லாயிருக்கும், ஸ்பெஷலாக இதெல்லாம் கொஞ்சம் காரமும் எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம செலக்டடா எது வேணாலும் வாங்கி சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.
இந்த ஷாப்போட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கூட ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.